ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பட் ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ ஹேக் தான் வந்து பார்க்க போகிறோம். சாரீக்கு நம்ம எல்லாருமே வந்து சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா விஷயத்துலேயும் சாரியை பாதுகாக்கிறத பற்றி ரொம்ப யோசிக்கிற நம்ம இந்த சேஃப்டி பின் விஷயத்தில் மட்டும் கோட்டை விட்டுருவோம். என்னாகும் அப்படின்னா, இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது சாரியோட த்ரெட்டு வந்து இதில் மாட்டிக்கும். அதை இழுக்கும்போது ஒன்று சாரியோட நூல் கட்டாயிடும், இல்லைனா சாரியில் வந்து சுருக்கம் விழும், ஹோல் விழும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சாரிக்கு யூஸ்வலாக எத்தனை சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான கலர்ஃபுல்லான பீட்ஸ் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வந்து நியூட்ரல் கலர், பேஸ்டல் கலர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். இப்போ பின் வெள்ளை தெரிற மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலுமே அழகாக இருக்கும். அடுத்தது வந்து க்ளூகன். உங்ககிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபெவிஸ்டிக் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இந்த சேஃப்டி பின் வந்து உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதா எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த பீட்ஸை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இது கூட இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த பீட்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி வந்து அந்த பீட்ஸை தாண்டி போகாது. ஸோ சாரி வந்து இந்த சேஃப்டி பின்ல அந்த இயர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போய் மாட்டாது. ஸோ அதுக்காக இந்த க்ளூவை வந்து நல்லா வந்து அந்த சைடு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணோம். ரொம்ப நிறைய அப்ளை பண்ணணும்னு இல்லை. இதை அப்ளை பண்ணும்போது அந்த சேஃப்டி பின்னோட சைடு போர்ஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பீட்ஸை உள்ளே விடும்போது அந்த பீட்ஸ்க்குள்ளேயும் வந்து க்ளூ போகும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து மூவ் ஆகாது. அந்த மாதிரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதை அப்படியே வச்சிடணும். இந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த பீட்ஸ் வந்து இது கூட வந்து நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடும். இப்போ உங்ககிட்ட வந்து க்ளூகன் இதெல்லாம் இல்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சும்மா வந்து சேஃப்டி பின்ல வந்து நீங்கள் பீட்ஸை போட்டு உடனே நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். பட் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து கழட்டும் போது அது வந்து கீழே விழுந்துடும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சேஃப்டி பின்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ரெடிமேடாக இருக்கிறதுனால சாரிக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த சேஃப்டி பின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட சாரியில் வந்து அதுக்கப்புறம் இந்த நூல் மாட்டுறது, நூல் இழுத்துட்டு வர்றது, அதுக்காக நீங்கள் வந்து சாரியோட த்ரெட்டை கட் பண்ணி சேஃப்டி பின்னை வெளில எடுக்கிறது அந்த எந்த ஒரு கவலையுமே இருக்காது. மெயினாக சில்க் சாரிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட்லூம் வீவிங் சாரீஸில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த த்ரெட் மாட்டிக்கிற பிரச்சனை வரும். முக்கியமாக சில்க் சாரீஸ்லலாம் அந்த மாதிரி த்ரெட் மாட்டிக்கிச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாருங்களேன், இது நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு வந்து ரெடிமேடான சாரீக்கு சேஃபான பின்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் தேவையோ, என்னென்ன கலர்ஸில் தேவையோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 5-10 minutes ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் சாரீ கட்டும்போது நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியிருக்காது. நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஒரு குட்டி பவுச்சில் வந்து போட்டு வச்சுப்பேன். இந்த சேஃப்டி பின்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அது கூடவே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுச் தருவாங்க. ஸோ அதுலேயே வந்து நான் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுப்பேன். அதுவும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது அப்படின்றதுனால யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிற பவுச்சில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டென்ஷனே இருக்காது. நம்ம சாரியை யூஸ் பண்ணும்போது ஐயோ த்ரெட் மாட்டிக்குமோ, த்ரெட் மாட்டி வந்து சுருக்கம் விழுந்துருச்சு, ஹோல் விழுந்துருச்சு அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டியிருக்காது. ஸோ இந்த ஹேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.